ஆசீர்வாதம் எனக்கு வருதுன்றது ஒண்ணு, நானே ஆசீர்வாதமா இருக்க போறேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதான் கிரேஸ், அதான் கிருபையின் பரிபூர்ணம். ஆமென். I will bless you and you will be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா என்ன, நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்றது கிருபையின் துவக்கம், ஆனா நானே ஆசீர்வாதம். ஐயா, நீங்க வந்ததே ஆசீர்வாதம். ஆமென். நீங்க இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். ஆமென். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதல்ல ஆசீர்வதிக்கிறாரு, அப்புறமா ஆசீர்வாதமா வைக்கிறார். எப்படி பாருங்க, as you shall be a blessing, the source of great good to others. Blessing என்ன, ஆசீர்வாதமா இருப்பாய்ன்றது என்ன, and you shall be a blessing அப்படின்னா என்ன, a source of great good to others. மற்றவங்களுக்கே நீங்க நன்மையா இருக்கிறீங்க. I will make you into a great nation and I will bless you and I will make your name great and you will be a blessing. நான் உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். ஆமென். நான் உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். அப்போ என்ன சொல்றாரு, you will be a blessing. நீனே ஆசீர்வாதமா இருக்க போற. ஆசீர்வாதம் எனக்கு வருதுன்றது ஒண்ணு, நானே ஆசீர்வாதமா இருக்க போறேன். ஆமென். 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 நான் சொல்றேன், இந்த வார்த்தையின் ஆழங்களை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ உங்களுக்கு ஒன்று வருதுன்றது இல்லை, உங்கள் மூலமாக ஒன்று போகுது, உங்கள் மூலமாக ஒன்று பாய போகுது, உங்கள் மூலமாக ஒன்று நடக்க போகுது. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக ஒரு நன்மைகள், சில கிருபைகள், சில ஆசீர்வாதமான காரியங்கள் பாயும்படி கர்த்தர் உங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேங்கும் குட்டைகளாய் அல்ல, இந்த மாதம் நீங்கள் பரவி போகும் ஆறுகளாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். நீங்கள் பரவி போகிற ஆறுகளாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். அப்போ அதுதான் அதனுடைய அர்த்தம் பாருங்க. யூ வில் பி எ பிளஸ்ஸிங். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். எஸ், என் வாழ்க்கை மாறினது, என் கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். தட்ஸ் குட். ஆனால் என் மூலமாய் பல பேருடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆமென். ஆமென். பல பேருடைய தேவைகள் சந்திக்கப்படும், பல பேருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும். Thank you.